ஹாபிஸ் ஹோம்லி குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான பீர்க்கங்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்குங்க. தக்காளி இது மாதிரி 2 கட் பண்ணி போட்டுக்குங்க. கொஞ்சம் பழமான தக்காளியும் எடுத்துக்குங்க. ஒரு 5 தக்காளி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விடுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வேக வச்சுருங்க. இப்போ பாருங்க, ஒரு மத்து எடுத்து கடைஞ்சி விட்டுக்குங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சுடணும்னு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நூற்றம்பது கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க, பெரிய வெங்காயம், அதை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டு பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்குங்க கழுவி, அதையும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சாம்பார் பொடி 2 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய் பொடி 2 டேபிள்ஸ்பூன், அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாங்க பருப்பை. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. பாருங்க, நமக்கு சூப்பரான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.